கடவுளை துதிக்க இழு சோலை பொது மலரி நீ இறைவனை தாளில் விடு ஆலய திருமணி நீ ஆண்டவன் குரலையசை ஞான தவ குலமே நீ அருள் தரும் மலிய இசை காலையிலும் கதிரே நீ கடவுளை துதிக்க இழு சோலை புத மலரே நீ இறைவனை தாழில் விழு தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மார்த்தா அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய அற்புதமான வாழ்வு எவ்வாறு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த வாழ்வாக மாறியதோ அதுபோல நம்முடைய வாழ்வும் இப்புனிதையினுடைய பரிந்து பேசுதலினால் கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள வாழ்வாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இயேசு ஓர் ஊருக்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தா எனும் பெயர் கொண்ட பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் கிறிஸ்துவே, இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும் ஆண்டவரே, இறக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டா, அப்புனிதரின் பரிந்துரையான் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 40 இறைவசனங்கள் 16 முதல் 21 மற்றும் 34 முதல் 38 முடிய அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செயல்பட்டார் 2 ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதி என்று திருவுறைவிடம் எழுப்பப்பட்டது மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார் பாதபொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார் குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார் தூண்களையும் நிறுத்தினார் திருவுறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார் அதற்கு மேல் கூடார மேல் விருப்பை அமைத்தார் இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி செய்யப்பட்டது உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அந்த பேழையில் வைத்தார் தண்டுகளை பேழையில் செருகினார் இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார் திருவுறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது திருத்தூய கத்திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று ஆண்டவரது மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திருவுறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள் மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள் ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருவுறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய
பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 47-53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானத்தூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. புனித மார்த்தாவினுடைய இந்த நினைவு கொண்டாட்டத்தில் அவருடைய அன்பு உள்ளமும் கூட கிறிஸ்துவை வரவேற்பதில், கிறிஸ்துவை உபசரிப்பதில், கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டிருப்பதில் இவ்வாறு நிச்சயம் மகிழ்ந்திருக்க வேண்டும். இயேசு ஓர் ஊருக்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தா எனும் பெயர் கொண்ட பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். லூக்கா நற்செய்தி 10:38 இறை வார்த்தை. ஆம், அன்பிற்குரியவர்களே, புனித மார்த்தா இயேசுவை ஒரு விருந்தினராக, ஒரு உறவினராக ஏற்று தன்னுடைய வீட்டிலே அவரை உபசரித்திருக்கிறார். மார்த்தா ஒரு செயல் விரும்பி, மார்த்தா பிறரன்பு பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர். இந்த மார்த்தா என்கிற பெயருக்கு அரமேய மொழியில் தலைவி அல்லது குடும்ப தலைவி என்று பொருள் அமைந்திருக்கிறது. மார்த்தாவினுடைய சகோதரி மரியா என்றும் அவருடைய சகோதரர் லாசர் என்றும் விவிலியம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இவர்கள் இந்த அழகான ஒரு குடும்பம் பெத்தானியா என்கிற ஊரில் வாழ்ந்து வருகிறார். மார்த்தாவினுடைய இந்த குடும்பம் இயேசுவுக்கு எவ்வாறு நெருக்கமானது என்று பார்க்கும்போது, இயேசு அன்பு கொண்டிருந்த குடும்பமாய் மார்த்தாவினுடைய குடும்பம் திகழ்ந்திருக்கிறது. யோவான் நற்செய்தி 11:5 இறை வார்த்தை சொல்கிறது, மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். எனவேதான் யோவான் நற்செய்தி 11:3 இறை வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான். லாசரை தன்னுடைய நண்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 11:6 இறை வார்த்தை சொல்கிறது, இன்னும் 2 நாட்கள் அவர் அங்கு தங்கி இருந்தார். அந்த குடும்பத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் நேரத்தை செலவிட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு அன்பின் அடையாளம். இன்னும் ஒரு படி மேலே சென்று யோவான் நற்செய்தி 11:35 இறை வார்த்தை சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதுதான் அன்பினுடைய உச்சம். அந்த குடும்பத்தின் மீது இயேசு வைத்திருந்த முழுமையான அன்பை வெளிப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. 2வது பண்பு நலன், விருந்தோன்பல் என்கிற
அந்த பண்பிலே மிகச் சிறந்தவராய் மார்த்தா அடையாளம் காட்டப்படுகிறார். லூக்கா நற்செய்தி 10:38 இறைவார்த்தை, மார்த்தா அவரை அன்போடு வரவேற்கிறார், இயேசுவை வரவேற்கிறார். பிறகு இயேசுவுக்கு நன்றாக அவர் உபசரிக்கிறார். பிறகு இயேசுவுக்கு அவர் தேவையான பணிவிடைகளை செய்து நலம் விசாரிக்கிறார். யோவான் நற்செய்தி 12:2 இறைவார்த்தை சொல்கிறது, அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது, மார்த்தா உணவு பரிமாறினார். நாமும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய அன்பிற்கு நெருக்கமானவர்கள் வரும்போது அவர்களை நாம் வரவேற்கிறோமா புன்சிரிப்போடு? அவர்களை உபசரிக்கிறோமா? அவர்களை நலம் விசாரிக்கிறோமா என்று மார்த்தாவினுடைய வாழ்விலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பாக இருக்கிறது. 3வது பண்பு நலன், இயேசுவின் மீது கொண்ட அந்த முழுமையான விசுவாசம் நம்பிக்கை மார்த்தாவுக்கு இருந்தது. யோவான் நற்செய்தி 11:21 இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான், இப்பொழுது கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது தெரியும். நம்பிக்கையினுடைய அடையாளம். 27வது இறைவார்த்தை, ஆம் ஆண்டவரே நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நான் நம்புகிறேன் என்று மார்த்தா உறுதிபட இயேசுவின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். மேலும் பாருங்கள், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிற வேளையில், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என்று சொன்னவர், நம்புகிறேன் ஆண்டவரே என்று மார்த்தா தன்னை முழுமையாக கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் தாராஸ்கோன் என்கிற நகரில் மார்த்தாவுக்கென்று மிக பெரும் ஆலயம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. புனித மார்த்தாவை பற்றி ஒரு புனைக்கதையும் உண்டு. மார்த்தா பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றதாகவும், தாராஸ்கோன் என்கிற அந்த நகரத்திலே அவர் சென்று அங்கு ஓர் அரக்க பாம்பு மக்களை பல ஆண்டுகளாக அச்சுறுத்தி வந்ததாகவும், மார்த்தா அந்த அரக்க பாம்பினுடைய கொட்டத்தை அடக்கியதாகவும், தொடர்ந்து அந்த நகர மக்கள் எல்லாம் அதை கொல்கின்றார்கள். மார்த்தா இறை வேண்டலிலும் கடின நோன்பிலும் மிகவும் உன்னதமாய் இருந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறவராய் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது, பகலிலே 100 முறை முழந்தால் படியிட்டு இறைவனிடத்திலே ஜெபிப்பாராம், இரவிலே 100 முறை முழந்தால் படியிட்டு இறைவனை நோக்கி மன்றாடுவாராம். இறைவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பக் குரலும் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் அவரை நோக்கியதாக இருக்கும்போது நம்முடைய வாழ்வும் புனித மார்த்தாவினை போன்று ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த ஆசிர்வாதத்திற்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். ஆமென். மனந்தோறும் மலரே மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோனா, காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மரத்தால் காற்றிலும் வாழ்வில் மான்மழை நின்றார் ஊற்றிலும் உயிர்வில், வசந்தம் மறந்தார் காற்றிலும் வாழ்வில் மான்மழை நின்றார் ஊற்றிலும் உயிர்வில், செல்வங்கள் மறந்தார் ஏழ்மையில் வாழ்வே, செல்வங்கள் மறந்தார் ஏழ்மையில் வாழ்வே, இன்றி நான் எங்கு செல்வேன், மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் நீ.
பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உம் வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீர்களோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்களும் அக்க நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன்னும் குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு குந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற புனித மார்த்தா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதா. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் தேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை. என்னின்ற சுடராவாய் என்னைமாட்கொள்ள வந்திடுவாய். என் இறைவா, என்னகத்தில் உன்னை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய் என்னை
இதமாட்குள்ள வந்திடுவாய் என் இறைவா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். மார்த்தா இயேசுவிடம், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். மன்றாடுவோமா. ஆண்டவரே இறைவா, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட உம் ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீச்சூற்றவை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுப்பிப்பதா. புனித மாத்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும் விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித மார்த்தா இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை போன்று நாமும் தூய அன்பினை செலுத்த சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். நன்றி. மாசில்லா கண்ணீர் மாதாவே உம்மை நேசமில்லாதோறும் நிம்மைந்தராமே. வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூதாதை தாயாசை முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதேவி பெற்றாய். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்தனத்தான்
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரு, மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரு, சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.